63வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் திரைப்படமான விசாரணைக்கு 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1000 திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாவுக்கு சிறந்த பின்னணி இசை கோர்ப்புக்கான விருது கிடைத்துள்ளது. 63வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. இதில் சிறந்த திரைப்படமாக எஸ்எஸ் ராஜமௌலி இயக்கிய பாகுபலி திரைப்படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு சவுத்துக்கு நிறையா கிடைச்சிருக்கு. சவுத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அதில் மெயினாக பாட்டாக இருக்கிறனால மலையாளத்துக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம், தெலுங்குக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம், கன்னடத்துக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம். சவுத்து சினிமா இஸ் சினிமா, இந்தியா ஃபுல்லாக சினிமா தான் சினிமா, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க யாரும் எந்தெந்த வழியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது மெயின். அது ஹிந்தி படமாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், மராட்டிக்கெல்லாம் ரொம்ப அருமையான படங்கள் இருந்தது. அந்த மாதிரி வளர்ச்சி நம்ம பெறுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில் உலகம் பூரா அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. இப்போது தேசிய விருதம் கிடைச்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் என்னுடைய பங்கு சிறு துளி தான்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறந்த நடிகர் விருது பிக்கு படத்திற்காக அமிதாப் பச்சனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது தனு வெட்ஸ் மனு ரிட்டன்ஸ் படத்தில் நடித்த கங்கனா ரணாவத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது சஞ்சய் லீலா பன்சாலிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாரை தப்பட்டை படத்திற்காக சிறப்பாக பின்னணி இசை அமைத்ததற்காக இளையராஜாவுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சார், இளையராஜா சார் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாழ்த்துக்களுங்க. ஆமாங்க. தமிழில் வெளியான விசாரணை படத்திற்கு 3 விருதுகள் கிடைத்திருக்கின்றன. சிறந்த தமிழ் திரைப்படம், சிறந்த படத்தொகுப்பாளர் காலஞ்சென்ற கிஷோர், சிறந்த துணை நடிகர் சமுத்திரகனி ஆகியோர் விசாரணை படத்திற்காக விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு வந்து 3 தேசிய விருது கிடைச்சிருக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக கிஷோருக்கு கிடைச்சிருக்கிற இந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது அவருடைய கடைசி படம். அவருடைய எடிட், அவருடைய ஸ்கில் ஆஸ் அன் எடிட்டர் இந்த படத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த நேரத்தில் இது ஒரு பெரிய இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பன் வெற்றிமாறனுக்கு நன்றி. எங்கள் இன்னும் அவர் பாலச்சந்திரையை அடிக்கடி சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாடோடிகள் பண்ணப்பவே சொன்னாங்க, அவங்க இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த விருதை நான் என் குருநாதருக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் கிஷோருக்கு கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இறுதிச் சுற்று தமிழ் திரைப்படத்தில் நடித்த ரித்திகா சிங்கிற்கு சிறப்பு பாராட்டுக்களையும் விருது குழுவில் இடம்பெற்றிருந்த நடுவர்கள் தெரிவித்துள்ளனர்.